மாண்புமிகு உறுப்பினர் திரு அனிதா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மாவட்டமாக இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த படுகொலை விளக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் குறைய ஒரு சிறிய கிராமத்தில் போராட்டக் களத்தை அமைத்தார்கள். இரண்டாவது எக்ஸ்டென்ஷன் உருவாக்கப் போகின்றேன் என்று ஸ்டெர்லைட் ஆரம்பித்தவுடன் அந்த கிராமத்தை ஒட்டியிருக்கின்றவர்கள் இந்த நச்சாலை தொடர்ந்தால் ஏற்கனவே தூத்துக்குடி மாநகரம் மட்டுமல்ல சுற்றியிருக்கின்ற கிராமமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த இரண்டாவது எக்ஸ்டென்ஷன் தொடங்கக்கூடாது என்ற வகையிலே ஏறக்குறைய கிராம மக்களாக 50 பேர் 100 பேராக தங்களுடைய போராட்டக் களத்தை அமைத்து அதை சுற்றியிருக்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கிராமத்திலே உட்கார்ந்து போராட்டக் களத்தை அமைத்தார்கள். ஆனால் போராட்டக் களத்தை பார்ப்பதற்காக, அந்த போராட்டக் களத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களை சந்திப்பதற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், அதுபோல பல்வேறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதுபோல பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று அந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக சட்டமன்றத்திலே ஒரு தனி தீர்மானமாக கொண்டு வந்து இந்த ஆலையை மூடுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில் அந்த கிராம மக்களுக்கு நாம் உறுதி சொன்னோம். இந்த போராட்டக் களத்திலே ஏறக்குறைய 9 அணிகள் இந்த களத்தில் இருந்தார்கள். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கிராம நகர ஒருங்கிணைப்பு குழு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டு பேரியக்கம், அனைத்து வியாபாரிகள் சங்கம், அனைத்து விவசாயிகள் சங்கம், நாட்டுப்படகு மீனவர்கள் சங்கம், விசைப்படகு மீனவர்கள் சங்கம், மக்கள் அதிகாரம், புரட்சி ஹெர விடுதலை முன்னணி, இவர்கள் சொல்கின்ற போது என்னவென்று சொன்னால், நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களோ, காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களோ, எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் இதிலே நீங்கள் சாதாரணமாக கலந்து கொள்ள வேண்டுமே தவிர எந்த இயக்கத்தின் பேரை சொல்லி நீங்கள் கலந்து கொள்ளவே கூடாது என்ற வகையிலே அவர்கள் பல்வேறு வகையிலே தடை செய்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போதும் இல்லை இல்லை அதை என்ற வகையிலே ஒரு திட்டமிட்ட பாணியாக அந்த போராட்டக் களம் அமைந்தது. ஆனால் மக்கள் அங்கு இருக்கின்ற அப்பாவி மக்களாக இருக்கின்ற அத்தனை மக்களும் நாம் மகநாடாக ஈரோடின் மகநாடில கலந்து கொள்கின்ற அன்றைய தினம் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள். ஏறக்குறைய 50,000 பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அதுவும் குறிப்பாக எல்லா கடைகளும் அடைத்து எல்லா மக்களும் குடும்பத்தோடு இந்த போராட்டக் களத்திலே கலந்து கொண்ட நிகழ்வுகள் அன்றைக்கு நடைபெற்றது. நடைபெற்று முடிந்து தொடர்ந்து கிராம கிராமமாக உண்ணாவிரதம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எதையும் கெடுப்பதற்குத்தான் இருந்தாரே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. காவல்துறை எஸ்பியிடம் சொல்கின்றேன், போராட்டக் களத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் நானே போன் செய்து எஸ்பி அவர்களுக்கு சொன்னேன், சார் இந்த போராட்டக் களம் என்பது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, எங்கள் மக்கள் எழுச்சியாக இருக்கின்றார்கள், இந்த போராட்டக் களம் வருகின்ற போது அது நீங்கள் தாக்குப்பிடிக்கு அந்த போராட்டக் களம் அமையப்போகின்றது என்ற நிலை எங்களுடைய கவனத்துக்கு வருகின்றது, ஆகவே காவல்துறையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் சரி செய்து அந்த மக்களை சந்தித்து அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று காவல்துறை எஸ்பியிடம் நான் போன்ல சொன்னேன். உடனே எஸ்பி என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த போராட்டக் களம் நடைபெறுகின்ற போது எல்லா கிராமத்தில் இருக்கின்ற மீனவர்களும் எல்லா கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளும் அந்த போராட்டக் களத்திற்கு அனைத்து கடைகளையும் அடைத்து அந்த போராட்டக் களத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பகுதியாக இருக்கின்ற தாமிரபரணியினுடைய பாபநாசத்தினுடைய அணையின் மூலம் வருகின்ற அந்த சிறுகுண்டம் அணையிலே இருந்து தண்ணி வருகின்ற அந்த தண்ணியிலே பெரும்பகுதியை ஸ்டெர்லைட் நிறுவனம் ஏறக்குறைய 75 லட்சம் குடி லிட்டர் தண்ணியை
அவர்கள் விவசாயிகளை பாதிக்கின்ற வகையிலே அந்த குழியினை அவர்கள் எடுத்தார்கள். இதையெல்லாம் விவசாயிகள் எதிர்த்தார்கள். அங்கே இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் நோய் வருகின்றது, இந்த கேன்சர் வருகின்றது, அதில் இருக்கின்ற நச்சு பொருளால் இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் வருகின்றது என்று சொல்கின்ற போது அரசாங்கம் ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி ஏற்பட்டது. அரசாங்கம் என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றாலும் முதலமைச்சர் அந்த மக்களை கூப்பிட்டு, இந்த போராட்ட குழுவை கூப்பிட்டு, என்ன போராட்டம், எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் கருத்தையும் கேட்கவில்லை. கருத்தையும் கேட்காமல் ஏறக்குறைய 99 நாள் போராட்டக்களம் அமைகின்றது. அந்த போராட்டக்களம் என்பது தன்னிச்சையாக எழுப்பப்பட்டதும் அல்ல. இன்னைக்கு குறிப்பாக சபாநாயகர் ஒரு 5 நிமிஷம் டைம் தரணும். இந்த போராட்டக்களம் என்பது திட்டமிட்ட படுகொலை செய்கின்ற போராட்டமாக அமைந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் ஊர்வலமாக வருகின்ற போது ஒவ்வொரு இடத்திலும் தடுப்பை தாண்டி வருகின்றார்கள். வருகின்ற போது அவர்களிடம் எந்தவித ஆயுதமும் இல்லை, எந்தவித தாக்குவதற்கான நிலைகளும் இல்லை, எந்த காவல்துறையும் தாக்கப்படவில்லை, எந்த காவல்துறையும் காவல் அடிபட்டார்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கின்றால் இவர் இறந்து விட்டார் காவல்துறை என்று சொல்லவில்லை. ஆனால் திட்டமிட்டு காவல்துறை வேற டிரெஸ் போட்டுட்டு வந்து துப்பாக்கிய மிலிட்டரியில சுடுற மாதிரி மிலிட்டரிய அப்படி குறிவச்சு குறிவச்சு சுட்டு வேணனே கலெக்டர் ஆபீஸ் முன்னால கலெக்டர் ஆபீஸ் வந்தாலிருக்கின்ற பைக் எல்லாம் அப்படி அவங்களே கொளுத்தி, எப்படி இங்கே மீனவர்களுடைய பகுதியில் கலவரம் வருவதற்காக பைக்கை கொளுத்துறாங்களோ அதை மாதிரி காவல்துறை அந்த பைக் எல்லாம் கொளுத்தி, இருக்கின்ற பைக் எல்லாம் கொளுத்தி போராட்டக்காரர்களை தூண்டி விட்டு உள்ளே வரவைத்து முதல்ல பிஸ்டல் சுடுறான், ரெண்டாவது பெரிய கன் எடுத்து சுடுறான். சுட்டதும் இல்லாமல் 13 பேர் சென்று செத்தது மட்டுமல்ல ஆஸ்பத்திரியில் நிற்க முடியாது. ஆஸ்பத்திரியில் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டு அடிபட்டு கால் விட்டு சுடுபட்டவர்கள்லாம் பார்க்க வருகின்ற போது, நம்முடைய தளபதி அவர்கள் பார்க்க வருகின்ற போது அவர்கள்லாம் கதறி அழுத நிலை என்ன என்று சொன்னால், நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியும் போக முடியல, உள்ளே வர முடியல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழியே இல்லை என்ற நிலை இருந்துச்சு. இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் இவ்வளவு நிலைகளும் வந்தும் இன்றைக்கு விவசாயிகளை பாதிக்கின்ற நிலமாக, இன்றைக்கு கேன்சர் வருகின்றது என்று குற்றச்சாட்டாக, இன்றைக்கு அந்த இதை ஆவியை திறந்து விடுகின்ற போது அத்தனை தொழிலாளிகளை மூச்சிலே மூங்கிலே இதை வைத்து விட்டு திறந்து விடுகின்ற போது அத்தனையும் பாதிக்கின்ற நிலையாக அந்த பாதிப்புகள் இன்றைக்கு அந்த பகுதியில் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வியாபாரிகள் போராட்ட வீரர்கள் அத்தனையும் களம் வந்தார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல எல்லோரும் வந்தார்கள். ஆனால் காவல்துறை தங்கள் தூங்கிவிட்டது, இந்த அரசாங்கம் தூங்கிவிட்டது, முதலமைச்சர் தூங்கிவிட்டார். தூங்கிவிட்டது மட்டுமல்ல 13 பேர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த முதலமைச்சர் கேட்கின்றார், நான் டிவியில் பார்த்தேன்னு சொல்றாரு. எவ்வளவு அநியாயம் பாருங்க, எவ்வளவு கேடு பாருங்க. இது போன்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, தைரியம் இருந்தா திராணி இருந்தா இந்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட தினேஷ்புரம் பகுதிக்கு இந்த முதலமைச்சர் போய் அந்த மக்களை சந்திக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமான மீனவர்கள், ஒட்டுமொத்தமான விவசாயிகள், ஒட்டுமொத்தமான வியாபாரிகள் இந்த அரசாங்கம் சீக்கிரம் விழ வேண்டும் என்று நினைக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது சொன்னால், இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டது யாரு, திட்டத்தை தொடங்க வச்சது யாரு, இந்த தனிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை இங்கே கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா, மறைந்த முதலமைச்சராக இருந்தவர். அவர் வருகின்ற போது தனி விமானத்தில் வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் எப்படியா இப்படி மாத்தலாமா, இப்படி மாத்தலாமா, இந்த கொலையினுடைய படுகொலைக்கு காரணம் மத்தியிலே இருக்கின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் இங்க இருக்கின்ற தமிழக அரசாங்கம் என்பதை சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பாக சொல்லலாம், இந்த முதலாளி கர்நாடகாவில் இருக்காரு, இந்த ஹெட் ஆபீஸ் கர்நாடகாவில் இருக்கு, இந்த ஹெட் ஆபீஸ் ஆணை போய் மோடி தினந்தோறும் அங்க போனாருன்னா வெளிநாட்டுக்கு போனா அப்பப்ப சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளு, அந்த ஆளு இந்த ஆலையை பாதுகாப்பதற்காக இந்த போராட்டங்களை நசுக்கிறது மட்டுமல்ல, தமிழகத்திலே பல்வேறு வகையிலே நடைபெறுகின்ற போராட்டங்களை நசுக்குவதற்காக திட்டமிட்டு காவல்துறை, திட்டமிட்டு இந்த அரசாங்கம், இன்னைக்கு இருக்கின்ற மோடியும் எடப்பாடி அரசாங்கமும் இந்த திட்டத்தை தந்திருக்கின்றார்கள். அதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வருகின்றார்கள்.
ஆய்வாளர்கள் இல்லாமல், காவல்துறை இல்லாமல், இந்த ஆளுங்கட்சிக்காரர்களோ மோடி அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோ அந்த பகுதிக்கு வர முடியாது என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தளபதி அவர்களே, இதில் முழு கவனம் செலுத்தி ஆணையிடுங்கள், அதை செய்து முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.